ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்குமானம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுக்கா பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். வாயில் தண்ணி வருதில்லை. இது மாதிரி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்படி செய்யறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. வானல் வச்சுக்கிட்டாங்க. வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு தாளிப்புக்கு போட்டுக்கலாம் சோம்பு, லவங்கம், லவங்கப்பட்டை எல்லாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மெலிசா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பச்சை மிளகா சீறி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா. அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது மாதிரி ஊற வச்சுட்டு, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்ட சிக்கனு அதை வந்துட்டு இப்போ இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் வெந்துடும் அந்த தண்ணியோடைய. இப்போ சிக்கன் சுக்கா மசாலா எடுத்துருக்கேன், அது ஒரு பேக்கெட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தனியா பொடி எடுத்துருக்கேன், அது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பொடி நிறைய போடுறதுனால நமக்கு சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வரும். மசாலா கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு நிறைய கிடைக்கும் மசாலா. அதனால கொஞ்சம் தனியா பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலா தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக இது மாதிரி தெளிச்சிக்கலாம். வினிகர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் புளிப்புக்காக. நம்ம சிக்கனுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும் மசாலா எல்லாம், அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும். ஊற்றக்கூடாது, தண்ணி கையால் தான் தெளிச்சிக்கணும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு சிக்கனும், பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கருவேப்பிலை கொஞ்சமாக தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், பாய்.